الله شو அவசரம் மேலப்பாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழகத்துடைய அசைக்க முடியாத முதலமைச்சரையும் தமிழகத்தின் துணை முதலமைச்சரையும் நாளாந்தரம் பேச்சாளர் நெல்லை கண்ணன் அவர்கள் அவதூறாக எவ்வளவு அவதூறாக சித்தரிக்க முடியுமோ அப்படி அவதூறாக பேசியுள்ளார். அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து அவரை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்றும் இந்தியாவிலே தமிழகத்தை முதல் மாநிலமாக மாற்றியுள்ள சிறந்த முதலமைச்சர் மீது அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டுகளை கூறிய தொல்லை கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி திருநெல்வேலி மாநகர் மாவட்ட வழக்கறிஞர்களும் அம்மாவுடைய விசுவாசிகளும் இன்றைக்கு மாநகர காவல்துறை ஆணையாளரை பார்த்து புகார் கொடுக்க வந்துள்ளோம். நெல்லை கண்ணன் மீது சட்ட ரீதியாக தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனியும் ஒருமுறை நெல்லை கண்ணன் தமிழக முதல்வரையும் துணை முதல்வரையும் அவதூறாக பேசினால் மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாசிகளாகிய நாங்கள் நெல்லை கண்ணனுக்கு மிகப்பெரிய தொல்லையாக மாறுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்பர் 1 2 3 அடிங்க. ரவி ஆறுமுகம், மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்கின்றேன். நேற்று முன்தினம் நெல்லை கண்ணன் மேலப்பாளையத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர் அவர்களையும் மிகவும் அவதூறாக பேசி அவருடைய நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையிலே மிகவும் தரக்குறைவாக கருத்துக்களை அவர் பேசியுள்ளார். மேலும் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் ஒரு கலவரத்தை தூண்டும் வகையில் ஒரு நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையிலும் அவருடைய பேச்சு அமைந்திருக்கின்றது. அதனால் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கணேசராஜா அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் வந்து இன்று ஆணையரை சந்தித்து மனு அளித்துள்ளோம்.